பெரும்பாலும் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மிகவும் அரிதினும் அரிதாகிவிட்டது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை வணங்குபவர்கள் அப்படிங்கிறது மிக சொற்பம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம போய் ஒரு ஆலயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்களே வேண்டுதல்கள் பல தனக்காகத்தான் அங்கு வைப்பார்களே தவிர, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளை வணங்குபவர்கள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு. ஆனால் அப்படித்தான் இருக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை சரணடைந்து அவருடன் ஒன்றி நிற்க முற்படும் போது தான் அந்த ஆன்மீகத்தோட அடிப்படை அப்படிங்கிறது புரிய வரும். அதனையும் தாண்டி நான் இப்போ சிவபெருமானை வழிபடுறேன் அப்படிங்கும் போது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வழிபடுகின்றேன் அப்படிங்கும் போது, அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல நண்பர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசில் வந்துட்டு பல எண்ணங்கள் ஓடும். பல எண்ணங்கள்னு என்னென்ன சொல்கிறோம், நம்ம முன்னாடி இருந்த நல்வினை தீவினை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம செய்த தீவினைகள் யாவும் சிவபெருமானை வழிபடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணும். அதை தாண்டி நம்ம பெருமானை சரணடைந்துட்டோம் அப்படின்னா அந்த தீவினைகள் யாவும் அழிந்து போகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு காலங்காத்தால் எந்திரிச்சு நேரமே கிளம்பும் போது நிறைய தடைகள் வரும். இவ்வளோ தடைகள் வருது அப்படின்ட்டு கோவிலுக்கு போகாமல் இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுதான் அந்த தீவினைகளோட செயலாக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும், நம்ம வந்துட்டு இவ்வளோ தீய பழக்கமுடையவர்களாக இருக்கமே, நம்ம சிவபெருமானை வழிபடலாமா, அதனால் எதுவும் நம்மளுக்கு ஆபத்து வந்துடுமா அப்படின்னு மனது வந்துட்டு கண்ணா பின்னான்னு யோசிக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே போட்டி பொறாமையினே நான் இருக்கனே, அப்போ நான் சிவபெருமானை வழிபடலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியானது நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சிவபெருமான் நாமத்தை நான் பிறந்ததுலேருந்து இன்னவரலும் சொல்லவே இல்லையே, திடீர்னு அவரை வழிபட்டால் அவர் என்னை ஏற்றுப்பாரா அப்படிங்கிற அந்த எண்ணமும் தொடர்ந்து நமக்குள் எழுந்து கொண்டிருக்கும் சில பேருக்கு. நான் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லதே செஞ்சதில்லை, செஞ்சதெல்லாம் தீமை தான் செஞ்சுருக்கேன், அவங்களுக்கு துரோகம் தான் செஞ்சுருக்கேன், இனிமேல் நான் இறைவனை சரணடைந்து வழிபட முடியுமா அப்படிங்கிற எண்ணமும் சில பேர்த்துக்கு எழுந்து கொண்டே இருக்கும்.